அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி டியூஸ்டே. நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசன், விவோ V20 Pro வர்சஸ் நாட் வர்சஸ் மோட்டோ G5G. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கம்பேரிசன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எது பெஸ்ட் 5G அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 402 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீடெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட், இல்லைனா சினிமேட்டிக் மோட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் ரொம்பவே குவிக்காக வந்து ஆண்ட்ராய்டு iOS-க்கு இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த 3D ஃபீச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இமேஜஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒருவேளை டெப்த் கம்மியாக இருந்தால் வந்து அந்த இமேஜஸில் வந்து இந்த 3D எஃபெக்ட் மூலமா வந்து உங்களுக்கு இன் டெப்த் கொண்டு வரும். அதனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே லைவ்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் இது வரைக்கும் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வழியாக தான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கூகுள் ஃபோட்டோஸில் இந்த ஃபீச்சர் வரப்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொலாச் மெமரிஸ்னு நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அடுத்ததாக 3D ஃபீச்சரும் வரப்போகுது. அமேசானுடைய கிராண்ட் கேமிங் டே சேல் December 21st December 23rd வரைக்கும் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த சேல் அவைலபிளாக இருக்குது. இங்கே கேமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52% வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் ஹார்ட்வேராக இருக்கட்டும், இல்லை லேப்டாப் டிவிஸ்னு நிறைய ஆஃபர் இவங்க கொடுக்குறாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCL உடைய 40 inches ஃபுல் HD ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் LED டிவி வந்து உங்களுக்கு 18,999 அவைலபிளாக இருக்குது. இதோட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000 இருந்தது. அது மட்டும் இல்லை, லெனோவோடைய லெஜியன் Y540 இன்டெல் கோர் i5 9th gen இந்த சிப்செட்டோட லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32% வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட நிறைய கேமிங் ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் இருக்குது. ஸோ நீங்கள் கேமிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக MediaTek இந்தியாவில் MediaTek Dimensity 1000+ இந்த சிப்செட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. MediaTek அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மாதமே 3 சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி MediaTek Dimensity 800U இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் 700 series அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ உங்களுக்கு 1000+ லான்ச் ஆகிடுச்சு. இதையடுத்து இந்தியாவில் ரொம்பவே குவிக்காக MediaTek Dimensity 1000+ இந்த சிப்செட்லையும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுவும் ஒரு 5G சிப்செட், 7 nanometer ப்ராசஸ் பண்ண சிப்செட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் முதல்ல லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய X7 Pro தான் இந்தியாவில் முதல்ல லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இதுக்கு கீழே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக MediaTek Dimensity 1000+ இந்தியாவில் 2021 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, MediaTek அவங்களுடைய Dimensity சீரீஸ் கீழே இன்னொரு புது சிப்செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1000+ உடைய சக்சஸர் வெர்ஷன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு 6 nanometer ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட அந்துத்து ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட அஃபிஷியல் நேம் இவங்க ரிவீல் பண்ணலை, பட் இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 GHz இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்க போகுது. ஸோ MediaTek Dimensity சீரீஸில் இன்னொரு புது சிப்செட் குளோபலாக இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Xiaomi அவங்களுடைய மேமிக்ஸ் ஆல்ஃபா மாதிரி ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேட்டண்ட்டும் வந்து ரேப் அரவுண்ட் டிஸ்பிளேல தான் வந்திருக்கு. இந்த ரேப் அரவுண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லாகவே வந்து டிஸ்பிளே தான், ரியர் சைடும் சரி ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கு. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க, 3 sensors வருது, கூடவே LED லைட்லலாம் இருக்கு. அது மட்டும் இல்லை, பாப்அப் கேமரா பக்கத்துலேயே உங்களுக்கு பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க டாப் நாச்சில். பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு, கூடவே உங்களுக்கு டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்கு. ஸோ மீமிக்ஸ் ஆல்ஃபா மாதிரி இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கன்சியூமர்ஸ்க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன பேரில் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. நோக்கியா இந்தியாவில் ஹோம் அப்ளையன்சஸ் செக்மெண்ட்லையும் என்ட்ரு ஆன மாதிரி தெரியுது. நோக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, லேப்டாப்ஸ், இப்போ ACS ஏர் கண்டிஷனர்ஸும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளிப்கார்ட்டுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ நோக்கியா ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்வெர்டர் டெக்னாலஜி,
ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன், ரேபிட் ரூம் கூலிங், அது மட்டும் இல்லை நாய்ஸ்லெஸ் அண்ட் இடன் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி சில ஃபீச்சர்ஸோடு வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த ஏசியில் வந்து 5 டைப் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30,999. சாம்சங் இந்தியாவில் அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் 2021 லான்ச் பண்ண போகிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி A32, சாம்சங் கேலக்ஸி A52, சாம்சங் கேலக்ஸி A72, இது மூணும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடிஷ்னலாக சாம்சங் கேலக்ஸி A22 இதுவும் லான்ச் ஆக போகுது. சாம்சங் கேலக்ஸி A22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மீடியாடெக் டைமென்சிட்டி 700 இந்த சிப்செட்டில் ரொம்பவே சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனை அப்ராக்சிமேட்டாக 13,700 இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே சாம்சங் கேலக்ஸி A32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 720, பட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 23-25K கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததான் சாம்சங் கேலக்ஸி A52, இதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் ஸ்னாப் ட்ராகன் சிப்செட்டில் ஸ்னாப் ட்ராகன் 750G இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவீல் ஆயிருக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது, 31,000 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. அதே சாம்சங் கேலக்ஸி A72 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 37,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இது எக்ஸினோஸ் 1080 இந்த சிப்செட்டில் இவங்க கொடுக்கலாம். ஸோ இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இந்தியாவில் ஏப்ரல்குள்ளே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சாம்சங்குடைய அப்கமிங் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் அண்ட் லான்ச் டீட்டெயில்ஸ். ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் மீ 11 சீரிஸ் டிசம்பர் 29 அன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் மீ 11 ப்ரோ இவங்க கொடுக்குறாங்க. இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 888 லான்ச் ஆக போகிற ஃபஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ 11 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதோட டிஸ்பிளே செக்மெண்ட் வந்து 6.76 inches ஒரு மேசிவ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே QHD ப்ளஸ் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே செக்மெண்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஷாமியுடைய மீ 11 சீரீஸ் எக்ஸலண்ட் டிஸ்பிளே செக்மெண்ட்டோடையும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஒன் ப்ளஸ் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் ஒன் ப்ளஸ் 9 சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒன் ப்ளஸ் 9 உடைய ரியர் கேமரா செட்டப் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கேமராஸில் இவங்க கொடுக்க போகிறாங்க. இதோட சென்சார்ஸ் ரொம்பவே பெருசாக வேர்டிக்கலாக அலைன் பண்ணியிருந்தாங்க. இதில் ப்ரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MP இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது, ஃபோக்கல் 1.9 அப்பர்ச்சரில். அதே செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 MP சினி கேமரா, இதோட ஃபோக்கல் 1.8 அப்பர்ச்சர். தேர்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓஐ ஸ்டெபிலைசேஷனோட 12 MP டெலிஃபோட்டோ கேமரா, இதோட அப்பர்ச்சர் ஃபோக்கல் 3.4. ஸோ ஒரு எக்ஸலண்ட் கேமரா செட்டப்போட கொடுக்குறாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் 9 சீரீஸுடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக தெரியுது. அது மட்டும் இல்லை இதோட ப்ரொடசஸாரை விட இதோட கேமரா செக்மெண்ட் ரொம்ப பெரிய அளவில் அப்கிரேட் பண்ணி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னும் தெரியுது. ஒன் ப்ளஸ் 8T கான்செப்ட் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் ஃபோனில் ரெண்டு விதமான புது டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரியாக்டிவ் சென்சிங் டெக்னாலஜி, இன்னொன்று பயோ ஃபீட்பேக் டெக்னாலஜி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்டிவ் சென்சிங் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேஞ்சிங் கலர்ஸ், அதாவது உங்களுடைய ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ இல்லைன்னா கால் வந்தாலோ வந்து பேக் பேனலில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சேஞ்சிங் கலர்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் அதில் ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ECMF, அதாவது எலக்ட்ரானிக் கலர் மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ். இன்னொன்று வந்து MM5G வேவ் டெக்னாலஜி, அதாவது 5G யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கலர் சேஞ்சிங்காக. ஸோ இந்த ரியாக்டிவ் சென்சிங் டெக்னாலஜி மூலயமா நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ கால்ஸ் வந்தாலோ பேக் பேனலில் இருக்கக்கூடிய கலர் வந்து ப்ளூலேருந்து சில்வராக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் பயோ ஃபீட்பேக் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களுடைய மூச்சு காற்று அதில் பட்டாலே வந்து இமீடியட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பயோ ஃபீட்பேக் ஆக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் போன் வந்து ஒன் பிளஸ் அவங்களுடைய 8T லான்ச் பண்ணிருக்காங்க. விவோ உடைய Y சீரிஸ்ல விவோ Y31 வந்து கூகுள் உடைய ப்ளே கன்சோல்ல லிஸ்டிங் ஆயிருக்கு. சோ குளோபல் லான்ச் ரொம்பவே குவிக்கா நம்ம எதிர்பார்க்கலாம். விவோ Y31 அப்படினு பாத்தீங்கன்னா இமேजेस பாக்கும்போது இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட்போன் அப்படினு கிளியரா தெரியுது. ஃப்ரண்ட்ல எப்பவும் மாதிரி ஒரு நாட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போன் வந்து ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனோ லிஸ்டிங் ஆயிருக்கு. சோ இங்க லிஸ்டிங் ஆனதுல இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 662 ல இவங்க கொடுக்கலாம் அப்படினு தெரியுது. சோ ஒரு என்ட்ரி லெவல் இல்லனா பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட்போன் விவோ
விவோ Y31 ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். மறுபடியும் போக்கோ பிராண்டு கீழே வந்து பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் வந்து ரெண்டு மாடல் நம்பர்ஸ், அதாவது பேட்டரி மாடல் நம்பர்ஸோட வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லிஸ்டாக இருக்கு. இந்த மாடல் நம்பர்ஸ் பார்க்கும்போது புது மாடல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே வந்து போக்கோவுடைய M3 எல்லாம் இருந்தது, பட் அது இல்லாமல் ஒரு புது மாடல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதோட மாடல் நம்பர் இங்கே லிஸ்டிங் ஆனது BN59, அதுக்கப்புறம் BN5A. ஸோ இது வந்து ஒரு புது மாடல் நம்பர். பார்க்கலாம் இது எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இவங்க கொடுக்குறாங்க. இது போக்கோவுடைய X4ஆ இல்லைனா போக்கோவுடைய F-சீரீஸா இல்லை போக்கோவுடைய M-சீரீஸ்லேயே ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனான்னு தெரியல, பட் போக்கோ பிராண்டு கீழே இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். OnePlus 9 வந்து ப்ரைமரி சென்சார் எத்தனை மெகா பிக்சல்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், OnePlus 9 வந்து ப்ரைமரி சென்சார் வந்து எத்தனை மெகா பிக்சல்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். நேற்று கேட்டிருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் விவோ. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து பாலாஜி. கங்க்ராச்சுலேஷன் பாலாஜி, நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக்னிக்ஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.